ஹலோ எவ்ரிவன். ஏசி வேர்சஸ் டிசி, வெல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக கரண்ட்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் த்ரூ ஏ கண்டக்டர் இஸ் நோன் அஸ் கரண்ட். அதாவது ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறது தான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அடுத்து வோல்டேஜ். வோல்டேஜ்னால் என்னென்னா, எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த கண்டக்டரில் இருந்து வர அவுட்புட் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே வருவோம். ஏசினா என்ன, டிசினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்டர்னேட் கரண்ட் இஸ் நோன் அஸ் ஏசி அண்ட் டைரக்ட் கரண்ட் இஸ் நோன் அஸ் டிசி. ஸோ ஆல்டர்னேட்டிங் அந்த வேர்ட்லேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ மாறிட்டே இருக்கிறது, அதாவது அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட மேக்னிட்டியூடையும் அதோட டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்னிட்டியூட்னா என்ன, மேக்னிட்யூட்னா அந்த எலக்ட்ரானோட சைஸ். ஸோ ரெண்டுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் டைரக்ட் கரண்ட்டில் அப்படி இல்லை, அதோட மேக்னிட்டியூடும் அதோட டைரக்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது இங்கே கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், எந்தவித வோல்டேஜ் ஆகியோ எதுவுமே இருக்காது. ஸோ டைரக்ட் கரண்ட்டை விட்டுருவோம், ஏன்னா அது நிறைய பேருக்கு நம்மளை நிறைய பேருக்கே தெரியும். ஸோ பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கரண்ட், அது அதான் டைரக்ட் கரண்ட்டுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு வரும், நம்ம வீட்டுக்கு வர பவர் சப்ளை எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு தான். இது எப்படி நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு பல்ப் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் என்னோடய வீட்டு பவர் சப்ளையில் நான் கனெக்ட் பண்ணி, ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணேன்னா பல்ப் க்ளோ ஆகும். இங்கே என்ன நடக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து பவர் சப்ளைலேருந்து பல்புக்கு போகுது, திரும்ப ரிட்டனுக்கு திரும்பியும் பவர் சப்ளைக்கு ரிட்டர்னு வருது. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவர்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். திருப்பியும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும், அப்போது திருப்பி அந்த லைட்டு க்ளோ ஆகும். ஸோ இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வீட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிற லைட் பல்ப் வந்து 1000 times ஆஃப் ஆகி ஆன் ஆகி எரியுமா? ஸோ அதை நம்ம ஐயால ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்லோ மோஷனில் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், அந்த லைட் க்ளோ ஆகி அந்த லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகி எரியறது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கும் டைரக்ட் கரண்ட்டுக்கும் நம்ம நிறைய கிராஃப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த கிராஃப்ஸை நான் இங்கே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒய் ஆக்சிஸை நான் வோல்டேஜ்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸை டைம் டினோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் அப்படி தான், ஒய் ஆக்சிஸ் வோல்டேஜ், எக்ஸ் ஆக்சிஸ் டைம். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கண்டக்டரில் மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகி ஒரு ரவுண்டை ஃபினிஷ் பண்ணுது. ஸோ அதாவது இதுதான் பீக் வேல்யூ, அந்த வோல்டேஜோட பீக் வேல்யூ. ஸோ இது நார்மலாக எப்சிலன் நாட் டினோட் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, அதாவது ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் அந்த எலக்ட்ரான்ஸ் ரிவர்ஸ் வரும், ஒரு குறிப்பிட்ட டைமில் பேக் ஃப்ளோத் மூவ் ஆகும்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரிவர்ஸில் வர்றது தான் இந்த லூப். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் பீக் வேலையை ரீச் பண்ணும், அடுத்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இப்படியே பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டைரக்ட் கரண்ட்டில் எப்படி இருக்கும்னா, ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும், அதே மாதிரி இங்கேயும் பீக் வேல்யூ இருக்கும் எப்சல் நாட். ஸோ அதுக்கப்புறம் இது ரிவர்ஸ் வராது, கான்ஸ்டன்ட் கரண்ட் தானே. அடுத்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பி, அடுத்த சர்க்கிளுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும், அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் டைரக்ட் கரண்ட். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கும் டைரக்ட் கரண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை இந்த வீடியோவில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நான் கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் சரியாகவே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.